மக்களே வணக்கம். தக்காளி நம் அன்றாட வாழ்வில் உணவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள். தக்காளியில் இருக்கக்கூடிய நன்மைகள், மருத்துவ குணங்கள் மற்றும் அழகு குறிப்புகள் இவ்வளவு இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் தக்காளியை உணவில் ஒதுக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. இப்படிப்பட்ட தக்காளியுடைய நன்மைகள், மருத்துவ குணங்கள், பயன்கள், அழகு குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ள தான் இருக்கும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தக்காளி சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: ஒன்று, பளபளப்பான சருமம் கிடைக்கும். தக்காளியில் பீட்டா கரோட்டின் அளவு அதிகமாக உள்ளது. இது நம் சருமத்தை சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும். நம் சருமமானது சுருக்கத்திலிருந்து நீங்கவும் எண்ணெய் வழியாமல் இருக்கவும் தக்காளி பழத்தினை விழுதாக அரைத்து முகத்தில் போட்டு அரை மணி நேரம் கழித்து முகத்தை கழுவினால் முகம் பளபளப்பு தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா பெறும். இரண்டு, உறுதியான எலும்புகள் கிடைக்கும். வைட்டமின் கே மற்றும் கால்சியம் சத்தானது தக்காளி பழத்தில் அதிக அளவில் உள்ளது. இதை தினந்தோறும் நாம் சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் எலும்புகள் உறுதியாக்கப்படுகின்றன. மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை இதன் மூலம் நாம் தவிர்க்கலாம். மூன்று, நீரிழிவு நோயாளிகள் தக்காளியை வந்து சாப்பிடலாம். தக்காளியில் குரோமியம் அதிகமாக இருக்கிறதால இது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துகிறது. நான்கு, புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு தக்காளி பழம் சாப்பிடலாம். தக்காளிக்கு இயற்கையாகவே புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம் உடம்பில் உள்ள அணுக்களை பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தக்காளியில் அதிக அளவு உள்ளது. இதனால் கர்ப்பப்பை புற்றுநோய், ஸ்டேட் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், வாய் புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், குடல் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் போன்ற நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஐந்து, கண் பார்வைக்கு நீங்கள் தக்காளியை சாப்பிடலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்தானது கண் பார்வையை மேம்படுத்துகிறது. மாலை கண் வியாதி வராமல் தடுக்கிறது. குணப்படுத்தவே முடியாத கோளாறாக இருக்கக்கூடிய மாகுலர் டீஜெனரேஷன் மூலம் ஏற்படும் ஆபத்துகளை இந்த தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கலாம். ஆறு, சிறுநீரக கற்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீக்கும். சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் உருவாவதை தடுக்கும். தக்காளியை சிறுநீர் கற்கள் பித்தப்பை கற்கள் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதன் விதையுடன் சாப்பிடக்கூடாது. விதையை நீக்கிவிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடணும். விதை இல்லாமல் சாப்பிடும் தக்காளியின் மூலம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதையும் பித்தப்பையில் கற்கள் உருவாவதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடுக்கலாம்னு சில ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்காங்க. ஆறு, மென்மையான கூந்தலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தக்காளியை சாப்பிடலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்தானது கூந்தலை வலுவாகவும் பளபளப்பாகவும் வைக்கிறது. தக்காளி சாப்பிட்றதுல நம்ம கூந்தல் வந்து வளர்ச்சி அடையாது, ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கூந்தலானது அழகாக மாறும். ஏழு, கடுமையான வலி உங்களுக்கு இருந்தால் அது நீங்கிடும். சிலருக்கு முதுகு எலும்பும் தோள்பட்டைகளிலும் கடுமையான வலி ஏற்படும். இப்படிப்பட்ட வலியினை நீக்க தக்காளி ஒரு சிறந்த மருந்தாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய பயோ ஃப்ளேவோனாய்டுகள் மற்றும் கரோட்டினாய்டுகள் வலி ஏற்படாமல் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறது. எட்டு, உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் தக்காளி சாப்பிடலாம். தக்காளியில் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்தானது அதிக அளவில் உள்ளது. இதனால் நம் உடல் எடையை குறைக்க இது உதவியாக உள்ளது. தக்காளி கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைவாக உள்ள பொருளாகவும் இருக்கிறது. இதனால் எடையை குறைக்க டயட்டில் உள்ளவர்கள் தினந்தோறும் ஒரு டம்ளர் தக்காளி ஜூஸ் குடிப்பது மிகவும் சிறந்தது. ஒன்பது, தக்காளியில் சில அழகு டிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களுடைய சருமம் மென்மையாக இருக்க வேண்டுமென்றால் தக்காளி விழுதுடன் சிறிதளவு தயிர் சேர்த்து முகத்தில் தடவி ஃபேஸ் மாஸ்க் போட்டு அரை மணி நேரம் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவி வந்தால் சருமம் மென்மையாக மாறும். தக்காளி விழுதுடன் சிறிதளவு ரவை சேர்த்து உங்கள் முகத்தை மசாஜ் செய்து வந்தால் உங்கள் முகம் அழகாக ஜொலிக்கும். உங்கள் முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் மறைய தக்காளி பேஸ்டுடன் உருளைக்கிழங்கு சாறு ஒரு ஸ்பூன் சேர்த்து முகத்தில் தேய்த்து 20 நிமிடம் பார்த்திங்க அப்படின்னா மசாஜ் செய்து வந்தால் உங்களுடைய முகம் வந்து பிரகாசமாகும். என மக்களே, தக்காளியில் இருக்கக்கூடிய நன்மைகள், மருத்துவ குணங்கள் மற்றும் அழகு குறிப்புகள் இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.